Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எலக்ட்ரோமேக்னெடிக் தியரியில Onemarks. இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. The energy per unit time per unit area transported by the electromagnetic field is expressed as. So equation all equation இருக்கு. So இதுல எது வரும்னு கேக்குறாங்க. Energy per unit time per unit area வந்து நம்ம பாயிண்டிங் வெக்டார் அப்படினு சொல்லுவோம். So அது வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் ஈக்குவேஷன்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, S is equal to 1 by mu naught E cross B vector அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதை இப்படி தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ ஏ ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்தது 22nd பார்த்தீங்க அப்படின்னா, த டோட்டல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் 4 ஆப்ஷன் எது கரெக்டான ஆன்சர் வரும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுக்கு எலக்ட்ரிக் எனர்ஜி வரும், மேக்னெட்டிக் எனர்ஜி வரும் இந்த இடத்துல. ஸோ வந்து 1/2 எப்சிலான் ஈ நாட் ஸ்கொயர்டு பிளஸ் 1/μ0 பி ஸ்கொயர் டிவி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ சி ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆப்ஷன். அப்புறம் 23rd மார்க் பார்த்தீங்கன்னா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் த ஆப்சன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் மோனோபோல் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒரு 1 மார்க் பார்த்துருக்கோம், மீடியம் வந்து சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷனில் எது ரிமைன்ஸ் அன்சேஞ்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்துருப்போம். ஸோ டைவர்ஜென்ஸ் ஆஃப் பி வந்து 0 அங்கேயும் வரும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஜென்ஸ் ஆஃப் பி வந்து நம்மளுக்கு 0 இருக்குது. அடுத்தது 24th ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா, ஆன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இஸ் ப்ரொபகேட்டிங் இன் அ டைலக்ட்ரிக் மீடியம் ஆஃப் பர்மிட்டிவிட்டி அண்ட் பர்மிபிலிட்டி எப்சிலா மியூன் இருக்குது, ஹேவிங் அன் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இ நாட்டுன்னு இருக்குது. ஸோ த அசோசியேட்டட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டர் ஹச்சு இல்லாட்டி ஹச்சு 0 என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து 4 ஆப்ஷனில் சி ஆப்ஷன் வரும். அதாவது இது என்னென்னா, பேரலல் டு தி எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர், இது வந்து பர்பன்டிகுலர் அப்படின்ற மீனிங். ஸோ 4 ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ நம்மளுக்கு சி ஆப்ஷன் வரும், அதாவது பர்பன்டிகுலர் டு இ நாட் வரும், வித் மேக்னிடியூட் இ நாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எப்சிலா பை மியூ. இது எப்படி எப்சிலா பை மியூ இ நாட் அப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இ நாட் பை ஹச் நாட்ன்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் மியூ பை எப்சிலா. ஸோ ஹச் நாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இ நாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எப்சிலா பை மியூ அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதை மேக்னிடியூட் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, இப்படி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து எப்பவுமே பர்பன்டிகுலராக இருக்கும். இந்த ஒன்று பார்த்துக்கலாம். அடுத்தது 25th ஒன்றார் பார்த்தீங்கன்னா, த பொட்டன்ஷியல்ஸ் ஏ அண்ட் பை அட் அ டிஸ்டன்ஸ் அட் அ பொசிஷன் டிஃபைன் பை த வெக்டார் ஆர் இன் தி யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு பை அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது பையும் ஏவும் என்னன்னு கேட்குறாங்க. த பொட்டன்ஷியல் பையும் ஏவும் என்னன்னு கேட்குறாங்க. அட் அ பொசிஷன் டிஃபைன்டு பை த வெக்டார் ஆர் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு பை. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன். பைன்றது மைனஸ் இ டாட் ஆர் வெக்டார்னு வரும். அதுக்கப்புறம் ஏன்றது 1/2 பி வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார்னு வரும். ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர் இது. ஏவோட அதாவது மேக்னெட்டிக் ஸ்கேலார் அண்ட் வெக்டார் பொட்டன்ஷியல் வேல்யூ இது வருது. அடுத்தது 26th, த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த 4 ஈக்குவேஷன் இருக்குது, எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. மியூ நாட் வர இடத்துல இந்த இடத்துல எப்சிலா நாட் வருது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுனா ஐடி ஈக்குவல் டு எப்சிலானா டி பை இ பை டிடி அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த இடத்துல ஈக்கு பதில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பி வருது, எப்சிலா நாட்டுக்கு பதில் இங்கே என்ன வருதுன்னா மியூ நாட்டுன்னு சொல்லிட்டு வருது. ஸோ நம்மளுக்கு பி ஆப்ஷன் தான் கரெக்டாக ஆப்ஷன். கன்ஃபியூஸ்ட் இல்லாமல் நம்ம இதை மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது 27th என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலாங் சிலிண்ட்ரிக்கல் கண்டக்டர் ஆஃப் ரேடியஸ் ஆர்என்ஸ் ஆர் சிலிண்ட்ரிக்கல் கண்டக்டரோட ரேடியஸ் ஆர்ன் இருக்கு, சிக்மா வந்து இன்ஃபினிட்டிவாக இருக்குது, கேரிஸ் அ கரண்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ நாட் சைன் ஒமேகா டி அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ரேடியஸ் ஆர் ஃபார் ஆர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கண்டக்ஷன் கரண்ட் டென்சிட்டி ஜே ஆஃப் ஆர் எஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சிக்மா ஏ ஐ நாட் ஆர் பை பை ஆர் ஸ்கொயர்டா, ஜீரோவா, ஐ நாட் பை 2πr கேட்குறாங்க. ஸோ இதில் ரெண்டு இது இருக்குது இம்பார்ட்டண்ட்டாக, 0 to r அதாவது 0 <r> ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷன் வரும், ஐ பை பை ஆர் ஸ்கொயர்டுன்னு வரும். ஐக்கு பதிலாக ஐ நாட் சைன் ஒமேகா டிவை பை ஆர் ஸ்கொயர்னு போடணும். இதுவே ஆர் வந்து ஸ்மால் ஆர் வந்து கேபிட்டல் ஆரை விட கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 0 வரும். ஸோ இந்த நம்மளுக்கு இதுதான் கேட்டிருக்காங்க, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு 0 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்தது 28th என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த வேல்யூ மீன் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ் டிஸ்கிரைப் பை ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ கண்டெய்ன்ஸ் அ யூனிஃபார்ம் சார்ஜ் டென்சிட்டி ரோ, த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம்னா, ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, கியூ என்க்ளோஸ்டு கியூன்றது டி வெக்டர் டாட் டிஎஸ். இப்போ வந்து நம்ம இடத்துல ஸ்பெரிக்கல் வால்யூம் அண்ட் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, அதனால 4/3 πr³ அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் ரோன்னு.
அடுத்தது டி இன்ட்டு டிஎஸ் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் வந்து நம்மளுக்கு வந்து 4πr ஏரியா வந்து 4πr² அப்படின்னு சொல்லிட்டு வரும் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ வந்து நம்ம காமனாக கேன்சல் பண்ணால் டின்றது ரோ ஆர் பை த்ரீ யூனிட் வெக்டாரில் ரெப்ரசன்ட் பண்ணோம்னா ஏஆர் கேப் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது ஆர் லெஸ்ஸர் ஆர் ஈக்குவல் டு ஏக்கு இப்படி வரும். இதுவே பார்த்தீங்கன்னா ஆர் கிரேட்டர் தென் ஏ அவுட் சைடுக்கு கேட்குறாங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இங்கே ஆர் போட்டோம்ல ஆர் கியூப்னு போட்டோம்ல அந்த இடத்துல இங்கே ஆர் கியூப் போடக்கூடாது, ஆர் கிரேட்டர் தென் ஏனா நம்மளுக்கு இந்த இடத்துல ஏ கியூப்னு போடணும். அப்போ நம்ம காமனாக என்ன கேன்சல் ஆகுதா அதை கேன்சல் பண்ணிவிட்டு டின்றது என்னன்னு எடுத்துடணும். ஸோ இப்படி வரும். ஸோ இது வந்து ஆர் கிரேட்டர் தென் ஏக்கு ஆர் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு ஏக்கு இந்த ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் 29th, த ரேடியஸ் ஆர் ஆஃப் அ லூப் கேரியிங் கரண்ட் ஐ இஸ் டபுள்டு ஆர் டென்ஸ் டு 2R ஒல் த கரண்ட் இஸ் ஹாஃப் ஐ இஸ் ஈக்குவல் ஐ டென்ஸ் டு ஐ பை 2 த மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆஃப் த கரண்ட் லூப்பஸ் என்னன்னு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து ஐ இப்போ ஆர் இருக்குது, ஐ பை 2னா 2R இருக்குது. ஸோ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா எம்ன்றது என்ஐஏ ஃபார்முலா மேக்னெட்டிக் மூமெண்ட்டோட ஃபார்முலா, ஏரியான்றது பையன் ஸ்கேர் போட்டுக்கணும். ஸோ ஐ வந்து ஐ பை 2, ஆர் வந்து 2R சேஞ்ச் ஆகுது. ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம், இது எம் இருக்கிற இடத்துல நான் M2 போட்டுக்கிறேன் சேஞ்ச் ஆகுறது, ஐக்கு பதில் ஐ பை 2 போட்டுக்கிறேன், ஆருக்கு பதில் 2R போட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு 2NI பை ஆர் ஸ்கொயர்டுன்னு வருது. ஸோ அது இனிஷியலாக M1 இருக்கிறது, NI பை ஆர் ஸ்கொயர்டுன்றது எம். ஸோ M2ன்றது 2 times M இருக்குது. ஸோ 2M தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது 30th, த கட் ஆஃப் வேவ் லென்த், கட் ஆஃப் வேவ் லென்த்தை லாம்டா சின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க ஃபார் TE20 மோடுக்கு. ஃபார் அ ஸ்டாண்டர்ட் ரெக்டாங்குலர் வேவ் கைடஸ் ஆப்ஷன் வந்து 2 by A 2A A 2A² அப்படின்னு ஆப்ஷனில் இருக்குது. இப்போ நம்ம கட் ஆஃப் வேவ் லென்த் என்ன அப்படின்றத லாம்டா சி என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா FCன்றது ஈக்குவல் டு C/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் M² / A² ப்ளஸ் N² / B². ஃபார் TE20 மோடுக்கு இது எம்மு இது என்ன. ஸோ M2 N0 இதை நான் அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு இதை மாதிரி C/2 2/A வருது, என் டம் வராது, 0 ஆயிரும். ஸோ வந்து 2 கேன்சல் ஆகும், C/A இருக்கும். ஸோ FCன்றது C/A, எஃப்ன்றது C/λ. அப்போ லாம்டா இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குன்னா ஏ இருக்குது. ஸோ கட் ஆஃப் வேவ் லென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாம்டா சி ஈக்குவல் டு ஏ, இதுதான் கரெக்டான ஆன்சர். இப்போ த கட் ஆஃப் வேவ் லென்த் லாம்டா சி ஃபார் TE20 மோட் ஃபார் அ ஸ்டாண்டர்ட் ரெக்டாங்குலர் வேவ் கைடுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னு சொல்லிட்டு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.